ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை தான். உனக்காகவும் எனக்காகவும் ஒரு சிலுவை பாடுகளை சுமந்தார். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை எல்லாரையும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கேட்க போகிற சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 10:11 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இந்த வசனம் படிக்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் நம்முடைய வாய், அதாவது நம்முடைய நாவு, நம்முடைய சொல்லை குறித்து இந்த வசனம் தெளிவாக பேசுகிறது. நீதிமானுடைய வாய் எப்படி இருக்குதுன்னா ஜீவ ஊற்றாக இருக்குதான். துன்மார்களுடைய வாய், அதாவது கொடுமையினால் நிரப்பப்பட்டிருக்குதான். அதாவது கொடுமை அவங்க வாய், அதாவது இங்கே வர நிறைஞ்சிருக்க போய் அவங்க வாய் திறந்தாலே கொடுமையான வார்த்தைகள் பேசுகிற போல இருக்கிறதா. இன்றைக்கும் நிறையா தேவ மனிதர்கள்லாம் நமக்கு முன்பாக வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா, அவர்கள் பேசும் பொழுதே அவங்க எந்த ஆத்மாவோடு பேசுகிறாங்களோ அந்த ஆத்மா என்னாயிருமா, ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் பக்கத்தில் திரும்பிடுமா. எப்படின்னா, அவங்க ஆண்டோட சன்னிதானத்திலே அந்த தேவ மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறதுனால அவங்க ஆண்டோட சன்னிதானத்தில் அந்த பிரசன்னத்தோடு வந்து யாரோட ஏதாவது பேசுகிறாங்க, இல்லை சும்மா தற்செயலாக ஏதோ ஒரு காரியம் பேசும் பொழுது கூட அந்த ஆத்மா தொடப்படுகிறதம். காரணம், நீதிமானோட வாயில் ஜீவ ஊற்று இருக்கிறதுனால அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு போய் அவர்கள் யாருடைய எந்த ஆத்மாவோட பேசுகிறாங்களோ அந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலையும் அந்த ஆத்மாவே அது ஆதாயப்படுத்த கொள்ளத்தக்கதாய் அந்த நீதிமானுடைய வாயில் அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஊற்று காணப்படுகிறது. காரணம், அவங்க தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய வாக்கினால் நிரப்பப்படுறாங்க. இப்போ பயில் வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்குது. ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம கர்த்தருடைய ஸ்வாபத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோம். இப்போ கர்த்தர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருந்தால் கர்த்தருடைய ஸ்வாபம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கா தான் வந்து ஒரு பழமை சொல்லுவாங்க. அதாவது, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிற. அப்போ நம்முடைய ஃப்ரெண்டு கர்த்தராக இருக்கிறாருன்னு வைங்களேன். நம்ம கர்த்தரோட அதிக நேரம், அதாவது ஏதோ கடமைக்காக அல்லாமல் அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நம்முடைய நாவு எப்படி ஆகுதுதான், கர்த்தருடைய ஜீவ ஊற்று நம்முடைய நாவிலும் காணப்படும் பொழுது நம்ம யாரோடலாம் பேசணுமோ அந்த ஆத்மா சொல்றவங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நான் கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் எனக்கும் அற்புதம் செய்வோம் அப்படின்னு அந்த ஆத்மா பேசுகிற மாதிரி நம்முடைய நாவிலேருந்து ஜீவ ஊற்று காணப்படும். எப்பொழுது நம்ம கர்த்தருடைய ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பொழுது, ஒருவேளை நம்மளுடைய வாயில் அப்படிப்பட்ட வார்த்தை இருக்குதா, கொடுமையோ நான் என்ன அர்த்தம்னா, அவங்க பேசும் பொழுதே ஒரு எரிஞ்செரிஞ்சு விழுகுது, எரிச்சலாக இருக்கிறது, அவங்க கூட பேசுகிறவங்களச்சு உங்ககிட்ட ஏன் தான் பேச வந்தேனோ அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கொடுமையான வார்த்தைகள், கேட்கக்கூடாத வார்த்தைகள், கேட்க சகிக்க முடியாத வார்த்தைகள். அப்போ நம்முடைய நாவு எப்படி இருக்கிறது, அது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம யாரோட பேசும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, கர்த்தருடைய வாக்கு நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறதா, நம்முடைய நாவிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் பொழுது அந்த ஆத்மா, ஒருவேளை அவர்களுடைய உள்ளான மனிதன் மரித்து போயிருந்தாலும் அது உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா நம்முடைய நாவில் ஜீவ ஊற்று இருக்குது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கர்த்தருடைய சுவாபம் நம்மளே ஆட்கொள்ள ஆரம்பிக்க நம்ம இன்னொருவரோட பேசும் பொழுது அந்த ஜீவன் நம்மளிருந்து புறப்பட்டு அந்த ஆத்மாவே அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்மளும் கர்த்தருடைய ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கிறோம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம அந்த அளவு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் நம்முடைய நாவில் ஒருவேளை கொடுமை இருக்குமானால் நம்மளை இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ஜீவ ஊற்றை நம்மீதும் அளவில்லாமல் ஊற்றி நம் நிமித்தமாக அநேகரை கர்த்தர் ஆதாயப்படுத்த போகிறதற்காக நம்மளை முதலாவது ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட
சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட நாவிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படத்தக்கதா அளவு நாங்கள் உம்மோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், அதிக நேரம் உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கவும் நீர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருகிறபடினாலே மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு விசையாக ஆண்டவரே எங்களுடைய ஆவியினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய பிரசன்னத்தை நாங்களும் உணரணும். நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கன்ற பிரசன்னத்தை பிறரும் உணரத்தக்கதாய் அப்படிப்பட்ட உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. உம்முடைய ஆவி எங்களை ஆட்கொள்ளட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே எங்களை மேற்கொண்டு எங்களை ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமேன்.